ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ரோம் நம்ம மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ரௌசர். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இஎக்ஸி ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்லைன்லேருந்தே டவுன்லோட் ஆகி ஃபுல் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதுதான் யூஸ்ஃபுல்லாக நடக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் க்ரோம் வந்து எப்படி வந்து ஒரு ஆஃப்லைன் டவுன்லோடர், அதாவது நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டா நெட்டு கனெக்ட் பண்ணாமே எப்படி வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வந்து கூகுள் க்ரோம் அப்ளிகேஷனுக்கு ஃபுல் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஆஃப்லைன் டவுன்லோடராக ஃபுல் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எதுக்காக வந்து இந்த ஃபுல் ஃபைல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கும், நிறைய வீட்டுக்கு சர்வீஸ் போகிறோம், அவங்களுக்கு ஓஎஸ் போடுவோம், அதே போல் நிறைய பேர் ப்ரௌசர் போடுவாங்க. நிறைய வில்லேஜ் சைட்ஸ், ஸ்மால் டவுன் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்காது. ஃபஸ்ட்டு அப்படியே இருந்தாலும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்காது மெட்ரோ சிட்டிஸில் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து டெத்தரிங் யூஸ் பண்ண வேணாம், இல்லை ஸ்லோ இன்டர்நெட்டில் வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோடுக்காக வெயிட் பண்ணவும் வேணாம், அதே போல் ஒரு சிஸ்டம் இன்ஜினியராக இருந்துட்டு என்னால் இது டவுன்லோட் பண்ண முடியல, என்னால் இது இன்ஸ்டால் பண்ண முடியாது, என்கிட்ட பேக்கப் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லவும் தேவையில்ல. இந்த மாதிரி டயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆஃப்லைன் டவுன்லோடர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கூகுள் க்ரோம்க்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலராக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்ரோமை வந்து எப்படி ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலராக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து க்ரோமே ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட க்ரோம் இன்ஸ்டால் ஆயிருக்கனால நீங்கள் க்ரோம் இல்லைன்னா ஃபயர்ஃபாக்ஸோ எஜ்ஜோ ஒப்பேரோ எதில் வேணாலும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து க்ரோமை வந்து ஸ்டாண்டலோன் ப்ரௌசராக டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரோமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து google.com/chrome வெப்சைட் போயிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் க்ரோம் ஆப்ஷன் கொடுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஎக்ஸி ஃபைல் உடனே டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இஎக்ஸி ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஸ்டெப்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெட்டு கனெக்ட் ஆகி இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இது வந்து சின்ன இஎக்ஸி ஃபைல் தான். இந்த செட்டப்போட ஃபைல் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 MB தான். ஏன்னா வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் நீங்கள் நெட்டில் போயிட்டு அதுவாக கனெக்ட் ஆகி திரும்ப ஃபுல் ஃபைலை டவுன்லோட் பண்ணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்ப நெட்டு கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாலே பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இந்த google.com/chrome அதுக்கப்புறம் க்வெஸ்டின் மார்க் போட்டு ஸ்டாண்டலோன் அப்படின்னு டைப் பண்ணி =1 google.com/chrome/?standalone=1 இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் க்ரோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலர் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 MB. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் 1.5 MB தான் சைஸு. நீங்கள் அந்த இஎக்ஸியை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் க்ரோமோட ஃபுல் ஃபைல் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலேஷன் நடக்கும். பட் இந்த மாதிரி ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் ஃபைலாகவே க்ரோம் வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்தவித இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் தேவைப்படாது. ஸோ நீங்கள் இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், google.com/chrome/standalone=1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி யூஆர்எல்ல என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கூகுள் க்ரோமோட ஸ்டாண்டலோன் வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கூகுள் க்ரோமை எப்படி ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலராக ஃபுல் ஃபைலாக வந்து ஒரு பேக்கப்பாக டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி டீட்டெயில் ஸ்டெப்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.